பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் நல்லுறவை வலுப்படுத்துவதில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் என்று அவர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார் அந்த பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா நினைவாக அஞ்சல் தலையையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியின் போது வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நூறு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் உருது அரபி உள்ளிட்ட பல மொழிகளில் சிறந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்த இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றியுள்ளது என்று கூறிய அவர் தேசத்தின் நலனுக்காகவும் இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள பிரதமரின் பி எம் கேர்ஸ் நிதிக்கு இந்த பல்கலைக்கழகம் அதிக அளவில் நிதி வழங்கியதுடன் கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சை பணிகளையும் மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் நாட்டில் எந்த சமூக அல்லது மத பாகுபாடுகளும் இன்றி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அரசு பாடுபடுவதாக பிரதமர் கூறினார் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேற்றுமைகளை மறந்து அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் அபி கொரோனா அபூத்பூர்வ हजारों लोगों का मुफ्त टेस्ट करवाना आइसोलेशन वार्ड बनाना प्लाज्मा बैंक बनाना और पीएम केयर फंड में एक बड़ी राशि का योगदान देना समाज के प्रति आपके दायित्वों को पूरा करने की गंभीरता को दिखाता है अभी कुछ दिन पहले ही मुझे

நாற்பது கோடி மக்களின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகைகள் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இரண்டு கோடி மக்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் எட்டு கோடி மகளிருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஐம்பது கோடி மக்கள் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இவை அனைத்துமே எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களுக்கு சென்று சேரும் வகையில் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற நோக்கத்தில் அரசு செயல்படுவதாகவும் அரசின் வளர்ச்சி செயல்பாடுகளில் எந்த ஒரு நபரும் விடுபடக்கூடாது என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மகாபுருஷோ ஜன்மஸ்தான் கர்மபூமி ஜாய் உன்வார்க்கு அப்பா உன்சே சம்பர்க்கு ஆன்லைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் उदाहरण के तौर पर 75 हॉस्टल्स एक-एक आदिवासी फ्रीडम फाइटर पर एक-एक रिसर्च डॉक्यूमेंट तैयार कर सकते हैं इन निर्णायक पलकरे कलगतिन वेंदर सैयद ना मुफ्तल साइपुतीन मतीय कलवी अमचर रमेश बक्रिया निशांक मुल्लिटोर पंगेटन